அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆராய்ந்து பார்த்தல். பக்கம் 354 முதல் 359 வரை. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோவான் 14:26 வசனம். நாம் ஏற்கனவே பொல்லாத ஆவிக்கும் நல்ல ஆவிக்கும் பொருந்துகிற சொல்லாகிய கோஸ்ட் என்கிற ஆங்கில பதம் தப்பறைகளுக்கெல்லாம் காரணமாயிற்று என்பதையும், பிதாவாகிய தேவனுடைய வல்லமையே பரிசுத்த ஆவி என்பதையும், அது ஒரு தனி ஆளல்ல என்பதையும் வெகு விளக்கமாக கூறியிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி பிதாவின் ஆதிக்கத்தில் இருக்கிற வல்லமையே தவிர, அது மகிமையிலும் வல்லமையிலும் பிதாவுக்கு இணையான ஒரு மூன்றாவது ஆள் அல்ல. ஆனால் இது மூன்றாவது ஆள் என்று மனிதர்களுடைய கற்பனையாக விசுவாச பிரமாணத்தில் நீண்ட காலமாக புகுத்தப்பட்டுள்ள தப்பறையே அன்றி வேறல்ல. நம்முடைய பலம் வல்லமை யாவும் நம்முடைய வசம் இருப்பது போல, முழு தேவ வல்லமையும் பிதாவாகிய தேவனுடைய வசத்தில் உள்ளது. எனவேதான் பிதா, நான் என் ஆவியை அனுப்புவேன் என்று சொல்ல காரணமாயிற்று. அல்லது தீர்க்கதரிசியின் கீழ்காணும் வசனத்தை சிந்திப்பது நல்லது. நான் என் ஆவியை உன்னில் ஊற்றுவேன், மேலும் ஒரு ஊழியக்காரனை எஜமான் தன் பேரில் அனுப்புவது போல, இந்த பரிசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் பிதாவானவர் அனுப்பினார் என்று வெளியரங்கமாக வேதம் தெரிவிக்கின்றது. இவ்விடத்தில்தான் தப்பறையான சித்தாந்தமாகிய கணத்திலும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமான மூன்று கடவுள்கள் கொள்கை திரித்துவம் என்ற பெயரில் திரித்துரைக்கப்பட்டது. இந்த வசனத்திலோ பிதாவின் மேன்மையை விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவி என்பது பிதாவின் ஆவி வல்லமை ஆதிக்கமாகும். இவ்வல்லமை நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவைப்படும் சமயத்தில் அனுப்பப்படுகிறது. ஏன் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட வேண்டும்? ஏனெனில் பாவிகள் அனைவரையும் தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கி மீட்டு மறுசீரமைக்கும் முழு பொறுப்பும் குமாரனிடமே ஒப்படைக்கப்பட்டது. இப்பணியில் உதவவே பிதாவாகிய தேவனின் வழியாக குமாரனுக்கு பரிசுத்த ஆவி வழங்கப்படுகிறது. அந்த ஆவியினாலே குமாரன் தன்னுடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட மீட்பின் ஆசீர்வாதங்களை அனைத்துலக மக்களுக்கும் வழங்குகின்றார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்த போது பிதாவின் ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கியது. இது உண்மையாகவே அவருக்கு ஆசீர்வாதமாகவும் தேற்றரவாகவும் இருந்தது. ஆனாலும் அவர் தெய்வீக திட்டத்தினை நிறைவேற்ற இந்த உலகத்துக்குரிய நோக்கம் நம்பிக்கை எல்லாவற்றையுமே முழுமையாக தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. நமது கர்த்தர் சுய சிந்தனை சுய நோக்கம் சுயநலம் உள்ளவராக வேறு நோக்கத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியை நாடியிருந்தால், அது தேற்றரவு தருவதற்கு பதிலாக அமைதியின்மையை உண்டு பண்ணியிருக்கும். அவரது இருதயம் அமைதியை இழந்து கலவர நிலைமைக்கும் அதிருப்தி நிலைமைக்கும் ஆளாகியிருக்கும். தேவனுடைய ஜனங்களுக்கும் அவ்வாறே ஆகும். தேவ சிந்தையில் இருக்க வேண்டிய மனிதன் அதை விட்டுவிட்டு சுபாவ சிந்தையில் நடந்தால் அவனுடைய சந்தோஷம் நிம்மதி பறிப்போய்விடும். ஏனெனில் பரிசுத்த ஆவி பரிசுத்த சிந்தை பரிசுத்த மனம் இதனோடு இவனுடைய சுபாவம் ஒத்து போகாமல் முரண்பாடானதால் கண்டிப்புக்கு ஆளாகிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக இருப்பவன் தன்னுடைய சுயசித்தத்தை கொன்று பிதாவின் சித்தம் என்ன என்று தேடி அதன்படி நடப்பவனாக இருப்பான். அவன் வேத வாக்கியங்களின்படி பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பதால், இது இன்னல்கள் வீண்பழி சுமத்தப்படும் போது உண்மையில் ஆறுதல் அளிப்பதாகவும் சமாதானம் சந்தோஷம் மனநிறைவு தருவதாகவும் இருக்கிறது. இந்த சிந்தனைக்கு இசைவாக அப்போஸ்தலரின் சத்திய வாக்கு மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. சத்திய வசனத்தின்படியே பரிசுத்தாவியை பெற்று தெய்வ சித்தத்தின் மேன்மையை உணரும் போது ஆறுதலும் தேறுதலும் அடைவார்கள். அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்
நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ரோமர் 15:4. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியினால் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. இந்த வேத வசனம் பரிசுத்த ஆவியின் இரண்டு விதமான செயல்பாட்டை காண்பிக்கிறது. ஒன்று, அப்போஸ்தலரிடம் காணப்பட்ட செயல்பாடுகள் பிதாவின் குணம், மனம், நோக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில் அவர்கள் தேவ ஆவியை சுவீகரித்து கொண்டனர். பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்திற்கும் சித்தத்திற்கும் மகிமையடைந்த கிறிஸ்துவின் நோக்கத்திற்கும் சிந்தனைக்கும் மிக நெருக்கமாக ஐக்கியப்பட்டிருந்தார்கள். 2, உலகிற்கு சாட்சியாக அற்புத வரங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அப்போஸ்தலர்களுக்கு அளிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் திருச்சபையை ஸ்தாபிக்கவும் ஏதுவாயிருந்தது. தேவன் ஒரு நபராக ஒரு மனிதனுக்குள் நுழைவது என்று எண்ணுவது காரண காரியத்திற்கு மாறானது. அதுவும் தேவன் 100 பேருக்குள்ளும் 1000 பேருக்குள்ளும் 10,000 பேருக்குள்ளும் புகுந்து கொள்வது என்பது பகுத்தறிவுக்கு முற்றிலும் ஒவ்வாத கற்பனை. உன்னதமானவரின் பலம், வல்லமை, யெகோவா தேவனின் ஆதிக்கம் 100 பேருக்குள்ளும் 1000 பேருக்குள்ளும் 10,000 பேருக்குள்ளும் செல்ல முடியும். இது யெகோவா தேவன் அண்ட சராசர சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை தடை செய்யாது. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய்யுரைத்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறது போல சாத்தான் தன்னுடைய வஞ்சக பொய்யை அனனியாவின் இருதயத்தில் நிரப்பினான். சாத்தானுடைய ஆவி சுயநலம் நிறைந்ததும் வஞ்சகம் நிறைந்ததுமாயிருப்பதால் தன்னுடைய காரியத்தினை நிறைவேற்ற எந்த வஞ்சனையும் செய்ய தயங்காது. அப்போஸ்தலர் பேதுரு ஆவியை பகுத்தறியும் விசேஷ வரம் பெற்றிருந்ததினாலே அனனியா, சஃபிரா ஆகியோரின் இருதயத்தின் யோசனையையும் வஞ்சனையையும் நன்கு அறிந்திருந்தார். அனனியாவும் சஃபீராலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியதை கண்டித்தார். இந்த சம்பவத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் கண்டிப்பான வார்த்தைகளை உன்னிப்பாக நாம் கவனித்தால், பரிசுத்த ஆவி, தேவன் ஆகிய இந்த சொற்றொடர்களை மாற்றி மாற்றி உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் 5:3-4 திட்டமாக தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். 3 பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய் என்றும் 4 தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றும் அப்போஸ்தலர் கூறுகிற கருத்து ஒன்றே. தேவனுடைய பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மூலமாக செயல்பட்ட போது தேவனுக்கு பதிலாக தேவனுடைய ஆவி தேவனுடைய பிரதிநிதியாக செயல்பட்டது. அனனியாவும் சப்பீராலும் பேதுருவினிடத்தில் பொய் சொல்லியிருந்தாலும் அது தேவனுடைய பிரதிநிதியாகிய பரிசுத்த ஆவிக்கு எதிராக சொல்லப்பட்ட பொய் ஆகிறது. பரிசுத்த ஆவியாகிய தேவ பிரதிநிதியிடம் பொய் சொன்னது தேவனிடமே பொய் சொன்னதற்கொப்பாகிறது. பரிசுத்த ஆவியை சோதித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் 5:9. பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? முன்னர் சொல்லப்பட்ட இடத்தில் ஆவி என்பதை எப்படி புரிந்து கொண்டோமோ அவ்விதமே இவ்விடத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவனுடைய ஆவி என்பதற்கு பதிலாக கர்த்தருடைய ஆவி என்று வருவதினால் அது கிறிஸ்துவையே குறிக்கிறது. இதனுடைய காரண காரியத்தை நாம் உடனடியாக புரிந்து கொள்ளலாம். பிதாவின் ஆவியே பரிசுத்த ஆவி. அது திருச்சபையில் விசேஷ வண்ணமாக செயல்பட்டது. திருச்சபைக்கு ஆண்டவராகவும் தலையாகவும் தேவனுடைய பிரதிநிதியாகவும் இருப்பவர் கிறிஸ்துவே. கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய திருச்சபையை தம்முடைய சிந்தை ஆவியை கொண்டு வழிநடத்துகிறார். இதில் கிறிஸ்துவனுடைய சிந்தை ஆவியே அவருடைய அப்போஸ்தலர்களை வழிநடத்துகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதியான பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 359 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.